ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஏகே இன் தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு சட்ட கல்லூரிகள் என்னென்ன எங்கே என்னென்ன மாவட்டத்தில் வந்து கல்லூரிகள் இருக்குது அதுக்கான கோர்ஸ் என்னென்ன ஃபீஸ் எப்படி இருக்கும் அங்கே உள்ள கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் என்ன அதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் இந்த சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து சட்டக்கல்லூரிகள் அதாவது அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய சட்டக்கல்லூரிகள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அந்த லா காலேஜ் இருக்குது அது போக வந்து மதுரையில் இருக்குது அதுக்கப்புறம் திருச்சி கோயம்புத்தூர் திருநெல்வேலியில் இருக்குது அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் வேலூர் அதுக்கப்புறம் தருமபுரி விழுப்புரம் ராமநாதபுரம் அதுக்கப்புறம் சேலம் அதுக்கப்புறம் நாமக்கல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேனி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதிமூணு வகையான காலேஜ் வந்து பதிமூணு டிஸ்ட்ரிக்டில் வந்து அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய சட்டக்கல்லூரில இருக்குது இதுதான் கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் சரிங்களா இது இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கான டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இதற்கான எல்லா லிங்க் கொடுத்துருக்கேன் அதாவது இந்த இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபார்ம் என்ன அதோடைய ஃபில் பண்ணுறது என்ன அதேமாரி உங்களுக்கு என்ன சந்தைங்கனாலும் என்ன பண்ணுங்கன்னா இப்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள லா காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறோம்னா திருநெல்வேலி லா காலேஜுடைய நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் அடிச்சிங்கன்னா அந்த நம்பர் வரும் அவங்கக்கிட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா ஹெல்ப்லைனில் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அட்மிஷன் எப்படி என்ன கவுன்சிலிங் பண்ணணும் எக்ஸாம் உண்டா என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே தெளிவாக கொடுத்துருவாங்க நான் ஒவ்வொரு மாவட்டத்துடைய அஃபீஷியல் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு அட்மிஷன் சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா எல்எல்பியாக இருக்கட்டும் அப்புறம் பிஏஎல்எல்பியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நான் என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம எப்படி வந்து ஒரு வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுறது அஃபீஷியல் வெப்சைட்டை எப்படி விசிட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இது வந்து இருக்கிறதுலே வந்து இந்த பேஜுக்குள்ள வந்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் காலேஜுடைய பேஜுக்குள்ளேயும் நம்ம வந்து பேக்கலாம் இது ஒன்று டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதை பார்த்துக்கலாம் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்க இது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கக்கூடிய அதாவது என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ் இருக்கோ அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய காலேஜ் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டுடைய லொக்கேஷன் எல்லாமே வந்து அஃபீஷியல் வெப் வெப் இது கிளிக் பண்ணிடுவது அதுக்கு திருநெல்வேலி கிளிக் பண்ணுறேன் இப்போ நான் திருநெல்வேலி க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள லா காலேஜுக்குடைய கூட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்து நம்மளை வந்து இந்த லிங்க் வந்து கூப்பிட்டு போயிடும் இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு நியூஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்ளிகேஷன் என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து இது பண்ணும்போதே என்ன பண்ணிக்கலாம்னா அதை பிடிஎஃப்ஃபாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை டவுன்லோட் பண்ணி அதுலேயே ப்ராசஸ் என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இல்லை எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா அங்கே எலிஜிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன எலிஜிபிள் அது மாதிரி ஃபீஸ் பார்க்குறா இருந்தாலுமே நம்ம ஃபீஸ் டீரியல வந்து நம்ம பார்த்துக்கலாம் கவர்மெண்ட் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபீஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி எலிஜிபிள் அதாவது பெஸ்ட் டூவெலில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருந்தால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் பொதுவாக எல்எல்பி அப்ளை பண்ணுறாருந்தா பிஏ எல்எல்பி அப்ளை பண்ணுறாருந்தா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீரியல்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க மற்ற நீங்கள் பிரைவேட் காலேஜோடைய நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் அதாவது செமஸ்டர் ஃபீஸு எல்லாம் சேர்க்கும்போது ஐயாயிரூவாக்குள்ளே தான் வரும் ஆனால் ப்ரைவேட் காலேஜில் கொஞ்சம் இதோட அதிகமாக தான் கேட்பாங்க கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஃபீஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம லா காலேஜில் பொறுத்த வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பும் இல்லை நமக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது எல்லா வெப்சைட்லேயுமே ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கான அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஸ்காலர்ஷிப்பும் இல்லை வந்து அவைலபிளாக இருக்குது லா காலேஜ் எங்கே நீங்கள் அப்ளை பண்ணாலும் நீங்கள் ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற மதுரையில் இருக்கக்கூடிய காலேஜ் திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜ் எல்லா காலேஜுடைய அஃபீஷியல் லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் இதை க்ளிக் பண்ணாலே ஒவ்வொரு மாவட்டத்தோடய அஃபீஷியல் பேஜுக்கு போயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு நியூஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்மிஷன் என்ன அதோடய ப்ராசஸ் என்ன பொதுவாக இதை வந்து எக்ஸாம் வச்சு நம்ம எடுப்பாங்க அதேமாதிரி கவுன்சிலிங் சரிங்களா நான் வந்து லோ மார்க் அப்ளை பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கேன் ஸோ நான் அப்ளை பண்ணலாமா ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள் கிடைக்கதா கிடைக்கிறதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு பிரிவாக வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாமலே இருக்கக்கூடாது ஸோ என்ன மார்க் எடுத்து நான் சட்டக்கல்லூரியில் போகணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவங்க எலிஜிபிள் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலான்னா ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் ஸோ அரசாங்க கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க கல்லூரியில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி சட்ட படிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்